பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதை மட்டும் செய்வேன், உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன், என் அன்பு எப்போதும் உனக்கு உண்டு. எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக சுபிட்சமான வாழ்க்கையை வாழப்போகிறாய். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையை எண்ணி கவலைப்படுகையில் உன்னை தேற்றுவதற்காக நான் 1000 முறை சமாதானம் கூறினேன், இதற்கு பிறகும் கூறுவேன். ஆனால் நீயோ நான் சமாதானம் கூறும் நேரம் மட்டும் உன் மனசுமையை இறக்கி வைக்கிறாய். சிறிது நேரத்தில் மீண்டும் அதே மனசுமையை சுமக்கிறாய், மீண்டும் புலம்புகிறாய். ஏன் இவ்வாறு கஷ்டப்படுகிறாய் என் செல்லமே? உன் கஷ்டங்களை நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? என் மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டு வருகிறேன். நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை. உன் வாழ்க்கையை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன். இன்றைய நாள் வரை உன் உறவுகள் உன்னை காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய்? ஆனால் அவர்களின் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது மட்டுமல்ல, அதற்கும் மேல். அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. உன்னை கேலி பொருளாக்கி மற்றவர்களிடம் சிரித்து பேசி உன் அன்பை அலட்சியப்படுத்தினார்கள். நீ அவர்கள் மீது உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் உன்னை முன்கோபியாக தெரிய வைத்து உன் பெயரை கெடுத்தார்கள். புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை லட்சியம் செய்தார்கள். எதற்கு பிரச்சனை என்று நீ அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்த்தார்கள். என் செல்லமே, அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதை உனக்கு புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை நான் விலக்கினேன். கவலைப்படாதே, இனிமேல் உனக்கு எல்லாம் நல்ல நேரம்தான். உன் மனதில் அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே, சரியா தவறா என்று தானே யோசிக்கிறாய்? அது மிகவும் சரிதான். அவர்களிடம் நீ பேசாமல் இருப்பதால் உனக்கு எந்த துன்பமும் இல்லை. உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன். அதனால் அது சரியா என்று யோசிக்காதே. உன் கண்ணீரின் வெப்பத்தை உணர்கிறேன். என் குழந்தையான நீ கலங்கலாமா? உன் மன வலிமையை நான் உன் சாயப்பா அறிவேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லை. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப் போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீது நீ சவாரி செய்வாய். உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உன்னுடன் இருந்து அதை கடக்க செய்வேன். நான் துணை நின்று பாதுகாப்பேன் என் உயிரான குழந்தைக்கு. நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல